அவ்வளவு தொலைநோக்கானாளுகளா நீங்க? அவ்வளவா சென்னையில தலைநகர்ல பெரும் பெருமாநகர மாநகர்ல ஒரு பேருந்து இருக்கா? பேருந்து நிலையம் இருக்கா? இருந்தது ஒன்று, அதையும் மூடிட்டீங்கல்ல. சென்னையில் பெருநகர் பெருமாநகரில் இந்த மாநகரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்கே தம்பி அது? 110 கோடி செலவழித்து கட்டினீங்கல்ல, இப்போ அதை என்ன பண்ண போகிறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்கத்தானே நீ இந்த விலை செய்கிறீங்க? நான் கேட்டேனா, சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் அங்கே கிளாம்பாக்கம், அப்போ சென்னையில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளோதானே? ஒத்துக்குறீங்க, சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்கே இறங்கி அங்கிருந்து இங்கே எப்படி வர்றது? எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? இதான் உங்கள் தொலைநோக்கா? நீங்கள் கட்டினீங்க, அப்புறம் மதில் சுவலை இடிக்கிறீங்க. யார் கேட்டது தம்பி பேருந்து? அதில் 70 விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதில் என்ன உதயசூரியன் சின்ன பண்ணி கிடக்கு? தம்பி உதயநிதி கேட்குறாரு உங்கள் அப்பம்ட்டு காசானு. இது நான் கேட்குறேன், உங்கள் அப்பம்ட்டு காசா இல்லை உங்கள் தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்கள் தாத்தா பேரை வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டில் கருணாநிதி விட்டால் தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது எங்களுக்கு, யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதுனார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். மருத்துவமனை ஏன் இந்த முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாதா? முத முத படித்து மருத்துவரான பெண்ணுக்கு பேர் வைக்கக்கூடாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை தேவர் பேர் வைக்கக்கூடாதா? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தம் பேர் வைக்கக்கூடாதா? அங்கே ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டினா தம்பி? நாங்கள் வா இப்போ ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிடுவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ கோடியில் செலவு அந்த கட்டணமா? அதுக்கு உங்கள் அப்பா பேரா? என்ன தம்பி இது? எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு, கேட்டனா செருப்பு கழட்டி வச்சுட்டு போ. 400 கோடி அது மதில் சுவர், மதில் சுவர் எதுக்கு அடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா என் ரெட்டையில் சின்ன வைக்குமா? உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, என் காசு, என் மக்கள் காசு, அதில் நீ உன் கட்சி சின்னத்தை வைக்கிறது? தீர்வு என்ன தம்பி? 40 கிலோமீட்டருக்கு அங்கே போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையம்? நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கிலோமீட்டருக்கு அங்கே புறநக அங்கே நிறுத்திடுறா நீ. அப்புறம் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் எப்படி வர்ற தம்பி? இது இதெல்லாம் எதுக்கு தம்பி பேசிட்டு? மாநூரை பேருந்து இவ்வளோ தொலைநோக்கு இருக்க, நீர் எங்கே தேங்கும்? நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா? நீர் தேக்கத்தை குப்பமேடாக்கலாமான்னு தெரியல. பள்ளிக்கரணை ஏரியில் குப்பையை கொட்டின அந்த அதிமேதையார், அந்த அதிமேதையார் இந்த ரெண்டு ஆட்சி இல்லாமல் எவன் கொட்டினான்? கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியாக இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி, அதில் குப்பமேடாக்குற அறிவு உனக்கு யார் உனக்கு கொடுத்தது? இதுதான் தொலைநோக்கா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு, அது எதிர்காலத்துக்கு, அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனு பாருங்க. முதல்ல எங்க ஐயா சவுந்தரராஜன் சொல்றாருல, ஒரு சாதாரண ஒரு பஞ்சப்படி கூட கிடையாது. நீங்க ஏற்கனவே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பார்த்துருங்க, பல போராட்டங்கள், 7000 கோடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை பிடித்த பணம், அவங்க உழைப்பு, அவங்க காசு, எங்கே அந்த காசு தரல நீங்கள்? கடைசியாக வீதியில் ஒன்று போராடி தோத்தே போயிட்டாங்க. நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு வரும்போது 7 லட்சம் ரூபா எனக்கு பணம் வரும், அதனால் அதை வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வங்கியில் வீடு கட்டினேன். அந்த பணம் வரும்போது நான் மொத்தமாக கடனை கட்டிட்டு நிம்மதியாக சொந்த வீட்டிலேருந்து சாகலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த பணம் எனக்கு வரலையே. நீங்கள் யாரை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்க? அதனால் அவங்க போராட்டம், அவங்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போது போராடணும். இந்த நேரத்தில் போராடினதை அரசு கவனத்தில் எடுக்குது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், சாதாரண நேரத்தில் போராடினா நீங்கள் இப்போ வந்து இதே 800ல் இந்த அமோனியா நச்சுக்காற்று வெளியானதுக்கு போராடினாங்களே, 10வது நாளில் வந்து மாவட்ட ஆட்சியர் பார்க்குறாருங்க. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேற எதுவும் வேலை இருந்ததா? இனிமேல் கசியாமல் பார்த்துக்கிறோம். கசிஞ்சதுக்கு என்ன, இப்போ என்ன கசிஞ்சதுக்கு என்ன முடியும்? முதல் நாள் மக்கள் போராடும்போது, இந்த ஆபத்து வரும்போது மக்கள் போரா உடனே வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதலாக வார்த்தை சொல்லி அது சரி பண்ணணும்னு சொல்லணும்ல, அதானே? 10 நாள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க?
அப்போ அந்த பிரச்சனைன்னு வரும்போது அந்த நெருக்கடி வரும்போது பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போகிறானாதான் நீங்கள் கவனத்தை இழுக்க முடியுது. நீ கவனிக்கிற இல்லைன்னா எங்கே கவனிப்பேன்? நான் அண்ணன் கவனிச்சுக்கிட்டா இருக்கேன். நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், நாங்கள் அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தோம், நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், அவங்க அத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கல. அவங்க கொடுத்தாங்க காதில் கோடி கோடின்னு கேட்குது. ஒருத்தனாவது ஓடி வந்து பாருங்கடா டேய், கோடி கோடினே போயிட்டு காலத்தை அப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு. இனி என்ன மறந்துடுவோம்? இந்த காசை வாங்கி வச்சு நீ எழுதி வச்சுக்க அண்ணன் சொல்கிறேன், இப்போ தரமாட்டாங்க. தேர்தல் அறிவித்த பிறகு ஓட்டுக்கு காசு போல் அந்த 6000 ரூபாயை கொடுத்து அதான் நடக்க போகுது, அதான் நடக்க போகுது. இப்போ கடைசியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கலுக்கு 1500 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கு காசு இல்லைன்றாங்க. என்னவோ ஒன்று நடக்குது. அது அப்புறம் பொதுக்குழுவில் என்ன தான் பேசுறது? இங்கே தம்பி உனக்கு இங்கே சொல்லிட்டா பொதுக்குழுவில் என்ன தான் பேசுறது? இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இப்போ நான் போய் பிரதமரை சந்திச்சேன்னா, ஏ தம்பி நீனு கவனி, அண்ணன் போய் பிரதமரை சந்திச்சா நான் சங்கியா இல்லையா? ஆனால் நீங்கள் அப்பா அம்மையினு ஒரே நாளில் சந்திச்சா அதுக்கு பேர். இங்கே பக்கத்திலே உட்காந்துருந்தீங்க, அப்போ எதுவும் பேச முடியாது. ஆனால் மரியாதையாக போய் பேசணும், போய் பேசணும். என்ன பேசுகிறேன்? இப்போ தம்பி வந்து கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டு. கேலோனா என்னன்னு சொல்லுங்க. இந்தியில் விளையாட்டம். ஏடா நீங்கள் போன வருஷம்லாம் இந்தி தெரியாது போடா நீங்க, இப்போ இந்தியிலே கேலோன்னு மகளிர் காங்கிரஸ்னு கூட வைக்க மாட்டாங்க, மகிழா காங்கிரஸ். இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் என்ன சொல்கிறது பாருங்க. வழக்கு தொடரலாம், அதே மாதிரி தொடரக்கூடாது, அதே மாதிரி தொடரக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதி, இந்த வழக்கு, இந்த அரசியல், அமலாக்கம், வருமானம், இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தம்பி, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இதில் என்ன நியாயம் இருக்குது? ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்கில் 500 ரூபா வச்சுருக்கான், ரெண்டு பேர் அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்போவோ உள்ள வழக்கு, அதில் அது விடுதலை ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமித்தான் அவன் நிலத்தை பிஜேபிக்கு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வேற ஆள். அவன் மேலே நடவடிக்கை எடுக்க பதிலாக அப்பாவே ரெண்டு விவசாயி மேலே வந்து போய் நடவடிக்கை எடுக்குது, விசாரிக்குது. அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? அரசியலில் இங்கே எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்கல். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காதுன்னு. இப்போ ஆட்சியாளர்களின் 5 விரல்கள் போல இருக்கு, நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கு. யாரு ஒருவர் அவர்கிட்ட தனியாக சொல்லியிருப்பார், ஒருக்கு நான் ரொம்ப நேசிக்கிறேன்ட்டு. ஏங்க தமிழில் நேசிக்கிறது, தமிழில் தமிழுக்குன்ற நீங்கள் கொடுத்துருக்க முன்னுரிமை என்ன? என் தம்பிகிட்ட சொல்லுங்கள், நீங்கள் போய் பலகாலமாக தமிழில் வழக்காடுகிற உரிமையை நாங்கள் கேட்குறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத உரிமை இது ஒன்றும் இல்லை. ராஜஸ்தான், பீகார், மற்ற போன்ற மாநிலங்கள்லாம் அவரவர் தாய்மொழியில் வழக்காடுறாங்க. எனக்கு அந்த வழக்காடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. பல பேர் உண்ணாவிரதிலிருந்து போராடியிருக்கோம், இப்போ வரைக்கும் போராட்டம் தொடருது, அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க. தமிழில் வழிபடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. ஐயா கேளுங்க, தமிழில் படிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுங்க. நீங்கள் இந்திய பாராளுமன்றம் ஒன்று கட்டினீங்கல்ல, கட்டடம் கட்டினீங்கல்ல, அதில் நீங்கள் உலகத்தில் போய் சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறதான் சொல்கிறீங்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதான், சரிதான், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க, அதுவும் சரிதான். அவ்வளவு தொன்மையான மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பாராளுமன்றத்தில் நான் தாய்மொழியில் என் தமிழில் பேச நீங்கள் அனுமதி பெய்யலை, கொக்கரிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இருங்க, நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கீங்க இந்த பாராளுமன்ற கட்டடத்தில், சமஸ்கிருதத்தில் இருக்குது, இந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அப்போ உலகத்தின் மூத்த மொழி, இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழியை ஏன் அந்த தமிழில் ஒரு கல்வெட்டு வைக்கலை ராஜா? அந்த தமிழ் மீது அளப்பரிய பச்சை கொண்டவர்கிட்ட சொல்லி, தம்பி அண்ணாமலை சொல்லி, பக்கத்தில் தமிழில் ஒரு கல்வெட்டு வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே?
இதெல்லாம் சும்மா சொல்றது. தூத்துக்குடி எதிரூரும் 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு. அதுக்கு மிரட்டல் எடுத்து யுபி முதல்வருக்கு மிரட்டல் எடுத்து இஸ்லாமிய பேர்ல கோடி மின்னஞ்சல் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு இரண்டு பேர் அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த சமூக பதற்றத்துக்கு உண்டாகிற அந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது புதுசு இல்லையே, இது ஒன்றும் புதுசு இல்லை. இஸ்லாமிய பெண்கள் போல புர்கா போட்டுக்கிட்டு பேசுறது, வழக்கை தொடுக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கிறது, இது மாதிரி அவர்கள் அவர்கள் மயில் வந்து காருக்கு அவங்களே பாம் வச்சுட்டு என் காரை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் புதுசு இல்லையே. அவர்களுக்கு தம்பி, இஸ்லாமியர் இல்லாது ராமர் இல்லாது ஏதாவது அரசியல் இருக்கா? இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லாது ராமர் இல்லாது. ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது, பிஜேபியினுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க நினைச்சிருக்காங்க ராமர் ஏதோ பிஜேபிக்கு மட்டும், அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க அவங்க. அவர் ஒரு கடவுள் மாதிரி கருதுறாங்களா? நீங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்க வைங்க இலவச தரிசனம்ங்கிறான், அவரும் இலவசமாயிட்டார் தம்பி. எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடு உலகத்தில் இங்க இருக்கா? பிஜேபி கிட்ட கேளுங்க தம்பி, அண்ணாமலைகிட்ட கேங்க. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை மூணை விட்டு அவனை கோட்பாடு சொல்லுங்க. ஏதாவது 2 கோடி பேருக்கு வேலை, என்ன 10 ஆண்டு முடிஞ்சு வச்சு பறையாரியா தெருவில் தெரியுறான், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? முழுக்க ஏமாற்று, முழுக்க ஏமாற்று. மதம் கடவுள் இது இந்த உணர்ச்சி வந்து சயனைடு, இந்த இந்த என்ன சொல்றது அபின், இதை விட படக்குன்னு ஏறிடுது போத. அந்த மயக்கத்திலே மக்களை வச்சுக்கிட்டு தகராறு இஸ்லாமியை எதுக்குறது. இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு அந்த இந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. பாகிஸ்தான் 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 அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான சீனா. நீங்கள் தான் பெரிய சிங்கங்க, பெரிய கிங்காங்களாச்சே. ஒரு தடவை பேச வேண்டிட்டேன், காலை வச்சா தொலைச்சி போயிடுன்னு சொல்ல என்னதுறான்னு சொல்லிப்பார். இந்த தலைவர்கள்ட்ட நான் பகிரங்கமாக சவால் விடுகிறேன். அருணாச்சல பிரதேசத்தின் நடு நடு இடம் இருக்கல, மையம் இருக்குல்ல, அங்கே நின்று ஒரு கூட்டம் பேசி திரும்பிருங்க பார்ப்போம். சத்தியமாக சொல்கிறவங்களை போய் போய் பேசிட்டு வர சொல்லுவோம். சரி, அருணாச்சல பிரதேசம் என்னது? அங்கே வாழுகிற மக்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்னு அறிவிக்கிறதுல சீனா, அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன? இந்த நாட்டு தலைவருடைய கருத்து என்ன? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், மீட்டுங்க. அப்போ சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரே அப்படியே பேசுங்க, மீட்போம். ஒரு தடவை பேசுப்பா, பேசுப்பா. இதை பேசுகிற மாதிரி அதையும் ஒரு தடவை சவுண்ட் விடுப்பா பார்ப்போம். அது எப்படி இந்திய இருக்கா? அது இருந்த ஒரே ஒரு ஆள் நம்பிக்கைக்குரிய ஆள் அம்மா தான், அவங்களும் போயிட்டாங்க. நிதிஷ்குமார் எப்போ போவாருன்னு தெரியாது. நான் பல தடவை கேட்டேன், அண்ணன் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. பாஜக ஒரு கூட்டணி வச்சா பாஜகவுடைய சப்போர்டர்ஸ் ஆதரவாளர்களோடு தான் வைக்குது. நீ நல்லா கவனிச்சுக்கணும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியா எதிரெதிரணியா? எதிரணி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா? கூட்டணி. கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடும், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு போடும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு போடுமா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு. அந்த ஸ்டேட்டில் காங்கிரஸ் வெல்லணும், அந்த ஸ்டேட்டில் கம்யூனிஸ்ட் வெல்லணும், அப்போ தான் இந்திய கூட்டணிக்கு வலிமை வரும். நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தன் தோக்கடிச்சிங்கன்னா இந்திய கூட்டணிக்கு அப்படி மெம்பர் வருவான்? சரி, மேற்கு வங்கத்தில் அம்மா நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா எதிர்க்குமா? காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? இப்போ மேற்கு வங்கத்தில் அம்மாவை தோக்கடிச்சிட்டு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை உறுப்பினரோட வெளியில் வருவாங்க அம்மா? அந்த மாநிலத்தில் எதிரி அதை விட்டு வெளியில் வந்தால் கூட்டுனா இது இது என்ன பைத்தியக்காரங்களா சேர்ந்த அமைச்ச கூட்டணி மாதிரி இல்லையே? நாட்டு நலன்னா இல்லை, இந்த இடத்துல நாம் எல்லாத்தையும் மறந்துட்டு மம்தா ஆதரிக்கிறோம், இங்கே இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா அது கூட்டணி. அப்படி இல்லையே, கெஜ்ரிவாலம் பஞ்சாபில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்புறம் இது என்ன தம்பி கூட்டணி? எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் அதிகப்படியான இடங்களை வென்று வரும்போது தான் பாஜகவின் இடத்தை கட்டுப்படுத்த முடியும், அவன் வெற்றியை தடுக்க முடியும். நீங்கள் எல்லா மாநிலங்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எழுத்து தோக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் எளிதாக வருவான். அதை தானே நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பஞ்சாபில் பஞ்சாபில் காங்கிரஸ் கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்போ நீங்கள் கெஜ்ரிவால தோக்கடிக்க நீங்கள் போராடுவீங்க, அது பிஜேபிக்கு லாபமா நட்டமா? அப்படி தானே, அப்படி தானே நீங்கள் பார்க்கணும்.
அப்போ அது அது ஒரு அது எப்படி சொல்கிறது பொருந்தாத ஒரு ஏதோ அது ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு நம்மளை இந்தியா இந்தியான்னு பேசியிருந்தா இப்படி இல்லை லட்சத்தீவன் எப்படி இல்லை இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி மக்களை வாழ்வா வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சிந்திச்சு இந்த சிந்திக்க தம்பி முடியல அவரை விடுங்க அது அவரை விட்டுருங்க அவருக்கு நீங்கள் என்ன நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அவர் மாற்றிக்கிற போகிறாரா இது அவ்வளோதான் முடிஞ்சிட்டது மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும் அது புரட்சி ஒன்றால் தான் இந்த ஆட்சி இந்த அமைப்பு முறையை மாற்றி போட முடியும் அது லெலின் சொல்கிறது போல் இதுவரை வாழ்ந்தது போல் இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் அவர்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறார் அது இலங்கையிலலாம் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க ராஜபக்சே வீட்டில் அம்மா நிறைய கார்கள் நிறுத்தியிருந்தது அந்த காரை எடுத்துக்கிட்டு அவன் போல் தீ வச்சு கொளுத்திட்டு போயிட்டான் ஏன்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை சோறு அந்த நிலைமை இங்கே வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது வேற என்ன